தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் ராஜசகொண்டா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தான் சீனிவாச ரெட்டி மற்றும் ரஜிதா அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் வாழ்ந்து இருந்திருக்காங்க இந்த தமிழினருக்கு கீர்த்தி அப்படிங்கிற ஒரு மகள் மட்டும் இருந்திருக்காங்க சீனிவாச ரெட்டிக்கு சொந்தமாகவே லாரி இருக்கிறதுனால அவரே டிரைவ் பண்ணிக்கிட்டு நார்த் இந்தியா பக்கம் லோடு ஏற்றிட்டு போகிறது வழக்கமாகவும் இருந்திருக்கு அப்படி லோடு ஏற்றிக்கிட்டு போனால் ரிட்டன் வீட்டுக்கு திரும்புறதுக்கு பதினைந்துல இருந்து இருபது நாட்கள் கிட்டே ஆகுமா அதே மாதிரி சரியா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போல் தன்னுடைய லாரியில் லோடு ஏற்றிக்கிட்டு ஹைதராபாத்தில் இருந்து நார்த் இந்தியா நோக்கி புறப்பட்டிருந்திருக்காரு அப்போ சீனிவாச ரெட்டியோடைய வீட்டில் அவங்களுடைய மனைவியும் மகள் மட்டும்தான் தனியாக இருந்திருக்காங்க அதன் பிறகு சீனிவாச ரெட்டி பதினைந்து நாட்கள் கழித்து தன்னோட வேலை எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு சரியா அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது போல தன்னுடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு அப்போ வீடு பூட்டினபடி இருந்திருக்கு என்னடா அது வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர் வியப்பா தங்கிட்டே இருக்கிற ஸ்பேர்கியை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டை திறந்து உள்ள போயும் பார்த்திருந்திருக்காரு அப்போ வீட்டில் ரொம்ப நாட்கள்லாம் யாருமே இல்லாத மாதிரியான ஒரு தடயம் அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருந்திருக்கு உடனடியாக தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி கேட்கும்போது நான் சொந்தக்காரங்க வீட்டில் விசாகப்பட்டினத்துல இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு கீர்த்தியும் சொல்லியிருந்தேன் இருக்காங்க உடனே சீனிவாச ரெட்டி அம்மா வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லும்போது போது இருந்தாங்க வேற எங்க போயிருப்பாங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் தேடி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தா உங்க அம்மாவை காணும் அப்படின்னு சீனிவாச ரெட்டி சொல்லி இருந்திருக்காரு அதன் பிறகு பதறி அடித்தபடி கீர்த்தி தன்னுடைய வீட்டுக்கும் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா இல்லாமலும் இருந்திருக்காங்க சொந்தக்காரங்க வீடு நண்பர்கள் வீடு அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அப்பாவும் மகளும் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனா எங்கேயுமே கீர்த்தியுடைய அம்மா கிடைக்கவே இல்லை அதன் பிறகு தான் வேற வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு தன்னுடைய அம்மாவை காணும் அப்படின்னு கீர்த்தி அழுதபடி ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்துருந்துருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் காணாமல் போன ரஜிதாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அன்னைக்கு ரஜிதா எங்கே தான் போனாங்க என்ன தான் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த ஒரு மர்மமான ஒரு வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆணுங்கள் சங்கர் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி ഇവങ്ങളെ മാത്രം അഴിക്കാൻ നമ്മളാലെയും പെരുസ അച്ചീവ് പണ മുടാനേ കണ്ടിപ്പാ മുട സക്സസ് ആക അഴിക്കാൻ எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அதுக்கு நம்ம செய்யற வேலையில நேர்மையாகவும் உண்மையாகவும் கஷ்டப்பட்டா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் யூ கேன் அப்படின்ற இந்த ஆடியோ புக்கில் சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த புக்கை கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கேட்டு பாருங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க குக்கி எஃப்எம்மில் ஒன் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த வீடியோ பார்க்கற நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பாபு ஃபிஃப்டி அப்படிங்கிற கோடை நீங்க ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஐம்பது ஆஃபரோட ஒன் இயர்க்கான சப்கிரிப்ஷனை உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் குக்கி எஃப்எம்ல பத்தாயிரம் மணி நேரத்துக்கு மேல நிறைய லாங்குவேஜ்ல நிறைய கேட்டகிரில நிறைய புத்தகங்களா இருக்கு மறக்காம குக்கி எஃப்எம் ட்ரை பண்ணி பாருங்க முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் காணாமல் போன ரஜிதாவுடைய வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்களை விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது கடைசியாக ரஜிதாவை பார்த்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் ரஜிதாவுடைய கணவரான சீனிவாச ரெட்டியை விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்தேன் அப்படின்னும் தான் மேலே என்னுடைய மகள் வேணுமனே பழியை சுமத்ரா அப்படின்னும் நான் போயிட்டு வந்ததற்கான எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு டோல் கட்டில் கட்டின பணத்துக்கான ரசீது கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னும் எல்லா எவிடன்ஸையும் காட்டியிருந்திருக்காரு தொடர்ந்து ரஜிதாவுக்கு வேற யாராவது எதிரிகள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலும் விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அவங்க சீட்டு கம்பெனி நடத்திக்கிட்டு வர்றது தெரிய வர ஆரம்பிக்குது இதனால அதுல யாராவது எதிரிகள் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலையும் அதிகாரிகள் விசாரணையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல ராட்சசகொண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு மர்மமான ஒரு போன் கால் ஒன்னு வந்திருக்கு அந்த போன் கால்ல ஒரு அதிகாரி என்ன சொல்றாருன்னா பக்கத்துல இருக்கிற ரயில்வே டிராக் கிட்ட ஒரு அடையாளம் தெரியாத பெண்மணியோட சடலம் ஒண்ணு கிடக்கு உங்க ஸ்டேஷன்ல யாராவது ரீசெண்டா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யாராவது ஃபைல் பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள நேர்ல வந்து அடையாளம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் கூட அங்க அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது ரஜிதாவுடைய பெயர் தான் அடிபட்டு இருந்திருக்கு அதனால போலீஸ் அதிகாரிகள் ரஜிதாவுடைய மற்றும் மகளை அழைச்சிட்டு வந்து அடையாள காணம் சொல்லும் அந்த சடலத்தில் இருந்த புடவையை வச்சு அது ரஜிதா தான் அப்படிங்கிறத உறுதியும் படுத்தியிருந்திருக்காங்க சடலத்தை மீட்டெடுத்து அடுத்த கட்டமாக போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் வந்தது என்னென்னா இந்த பெண்மணி ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன மாதிரிலாம் தெரியல வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த இடத்துல வந்து போட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிரேட் பண்ணியிருக்கணும் உண்மையான காஸ் ஆஃப் டெத் இங்களை யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அவங்களுடைய முகத்தில் எல்லாம் தூவன மாதிரியான தடயங்கள் எல்லாமே தெரியுது அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய அறிக்கையில் கொடுத்துருந்துருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ரஜிதாவுடைய கணவருக்கும் உறவினர்களுக்கும் தெரிய வந்ததுக்கு பிறகு ரஜிதாவுடைய ஒரே மகளான கீர்த்தி தான் முழு சந்தேகமும் எல ஆரம்பிக்குது அதற்கு காரணம் என்னன்னா அந்த பெண்மணியோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லாமலும் இருந்திருக்கு மேற்கொண்டு ரஜிதாவுடைய அப்பா கால் பண்ணும்போது தான் விசாகப்பட்டினத்துல இருக்கிறதா இருந்திருக்கா ஆனா கொஞ்ச நேரத்திலே தன்னுடைய வீட்டுக்கும் வந்து இருந்திருக்கா விசாகப்பட்டினத்துல இருந்து ஹைதராபாத்துக்கு வரணும்னாலே ரொம்ப நேரம் ஆகுமே எப்படி இவளால சீக்கிரம் வர முடிஞ்சது அப்படிங்கிற சந்தேகம் எழுந்ததுனால தான் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இறந்து போன ரஜிதாவுடைய கணவர் தன்னுடைய சொந்த மகள் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட பதிவு பண்ணியிருந்திருக்காரு மேற்கொண்டு தன்னுடைய வீட்டுல பத்து லட்சம் ரூபாய் சீட்டு பணம் இருந்ததாவும் என்னுடைய மகளை உங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணி பாருங்க கண்டிப்பா உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் இவங்க சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஏத்துக்குற மாதிரி இருந்ததுனால கஸ்டடியில எடுத்து கீர்த்தியை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் ஒரு கேள்விக்கான பதில சரியா சொல்லாம மாத்தி மாத்தி சொல்லி இருந்திருக்கா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது கீர்த்திக்கு நல்லா தெரிய வந்ததுக்கு பிறகு தான் தான் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டான் அப்படிங்கிற ஒரு ஒத்துக்கொள்ள இந்த கீர்த்தி காலேஜ் படிக்கும்போது அவங்களுடைய சீனியரான பால் ரெட்டி அப்படிங்கிற ஒரு பையன் கூட பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஒரே மகள் அப்படிங்கறதுனால ரொம்பவே செல்லமாக தான் வளர்ந்து இருந்திருக்கா அதனால அவங்களுடைய பெற்றோர்கள் யாருமே அந்த அளவுக்கு இந்த பெண்மணியை கண்டுக்காமலும் இருந்திருக்காங்க மேற்கொண்டு தன்னுடைய மகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா அந்த பெற்றோர்களுடைய எண்ணமாகவும் இருந்திருக்கு ஆனா கீர்த்திக்கு பால் ரெட்டி கூட பழக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு இரண்டு பேருமே நண்பர்களா இருந்து பின் நாட்கள்ல காதலர்களாகவும் மாறி இருந்திருக்காங்க கீர்த்தியுடைய அப்பா அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது அதாவது சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால நிறைய பொய் எல்லாம் சொல்லி தன்னுடைய காதலன் கூட அடிக்கடி வெள்ளையும் போயிட்டு இருந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் ஈடுபட்டு இருந்திருக்கா இதனால அந்த பெண்மணி பதினேழு வயது இருக்கும்போதே அதாவது அந்த பெண்மணி மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமும் அடைஞ்சிருந்திருக்கா ஆனா இதை பத்தி யாருக்கிட்டையுமே ஆரம்பத்தில் சொல்லாமலே இருந்திருக்கா ஒரு கட்டத்தில் நாலு ஆகியும் தன்னுடைய மகள் மகளுடைய மாதவிடாய் சுழற்சி சரியா வராத மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த அம்மா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கும் அந்த பெண்மணி நாலு மாதம் கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது இதை கேள்விப்பட்டதுமே அந்த அப்பா அம்மா மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்திருக்காங்க அதனால அந்த சம்பந்தப்பட்ட பையனான பால்ரெட்டியோடைய அப்பா அம்மாவை அழைச்சி இரண்டு பேரும் பேசி முடிச்சு திருமணம் கட்டி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருந்திருக்காங்க ஆனா பொண்ணு மைனர் அப்படிங்கறதுனால இப்போதைக்கு அந்த கர்ப்பத்தை கலைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க அதுக்காக இந்த கீர்த்தி என்ன பண்ணியிருந்திருக்கா தன்னுடைய நண்பனான பக்கத்து வீட்டுக்காரனான சசிகுமார் அப்படிங்கிறவனுடைய உதவியும் <laughs> நாடி இருந்திருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த சசிகுமாருக்கு சில மருத்துவமனைகள்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இரண்டு பேரும் கணவன் மனைவி மாதிரி டிராமாவும் ஒன்று நடத்தி ஒரு வழியாக அந்த கர்ப்பத்தை கலைக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க ஆனால் இந்த சசிகுமார் எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளவும் செய்கிறான் அதை வச்சு அந்த கிட்ட எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொடு அப்போ தான் நான் இதை பற்றி யாருக்கிட்டும் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயிலும் பண்ணியிருந்திருக்கான் இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்னதான் இந்த பெண்மணி பால் ரெட்டியை காதலிச்சிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனான சசிக்குமார் அதாவது இந்த பெண்ணுக்கு உதவி பண்ணால சசிக்குமார் அவன் கூட பிசிக்கலான ரிலேஷன்ஷிப்பில் அப்பப்போ ஆள் இல்லாத நேரத்தில் இருந்துகிட்டும் இருந்திருக்கா அதனால இந்த சசிகுமார் அந்த சமயத்தில் நீ என் கிட்டே இருக்கிற ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை எப்போதுமே கட் பண்ணிடக்கூடாது தொடர்ந்து இதை நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா நான் சோஷியல் மீடியாவிலையும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிருந்திருக்கான் வேறு வழியே இல்லாமல் கீர்த்தி சம்மந்தம் தெரிவித்ததுக்கு பிறகு தன்னுடைய அம்மா கிட்ட பத்து லட்சம் ரூபா பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க ஆனா சரியான காரணத்தை சொல்லாததுனால அந்த அம்மா தராமலும் இருந்திருக்காங்க இந்த சமயத்துல தான் சரி அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது போல நார்த் இந்தியாவுக்கு லோடு ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியோடைய அப்பா தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி போயிரு அதன் பிறகு கீர்த்தியோடைய அம்மாவும் கீர்த்தி மட்டும்தான் அந்த வீட்டில் தனியா இருந்துகிட்டும் இருக்காங்க அப்படி ஒரு நாள் சரியா அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது போல் கீர்த்தியோடைய அம்மா சீட்டு பணத்தை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியூருக்கும் போயிருந்திருக்காங்க அப்போ பக்கத்து வீட்டிலேயே இருக்கிற அதாவது இவங்களுக்கு உதவி பண்ண சசிகுமார் அப்படிங்கிறவன தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு இரண்டு பேருமே உல்லாசமாக இருந்திருக்காங்க இவர்கள் ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிற சமயத்துல கீர்த்தி கீர்த்தியோடைய அம்மா

அந்த சமயத்துல கீர்த்தி வெளியில வந்து வெளியில காத்துட்டு இருக்கிற சசிகுமார் கிட்ட வந்து பேசுறாங்க அப்போ சசிகுமார் என்ன சொல்றானா உன்னுடைய அம்மா இருந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும் அதனால அவங்களை தீர்த்து கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானையும் போட்டு இருந்திருக்காங்க கீர்த்தியும் அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருந்திருக்கா அதன் அடிப்படையில அன்றைய நாள் இரவே இந்த சசிகுமார் எப்படியோ தூக்க மாத்திரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கீர்த்தி கிட்ட கொடுத்திருந்திருக்கா அத மறுநாள் சாப்பிடும் போது தன்னுடைய அம்மாவுடைய உணவுல இந்த பெண்மணி கலந்து இருந்திருக்கா அதன் பிறகு அவங்க நல்லாவும் தூங்கிடவும் செஞ்சிருந்திருக்காங்க அப்போ சசிகுமாரம் அந்த வீட்டுக்கு வந்து இரண்டு பேரும் சேர்ந்து கீர்த்தியுடைய அம்மா தூங்கிட்டு இருக்கிற பெட்ரூம்க்கும் போயிருந்துருக்காங்க அப்போ ஏற்கனவே பிளான் பண்ணபடி ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த மிளகாப்புடியை எடுத்து அந்த அம்மாவுடைய கண்ணுலையும் முகத்திலையும் கொட்டவும் செய்கிறாங்க அதன் பிறகு கீர்த்தி அந்த அம்மாவுடைய நெஞ்சு பகுதியில் ஏறி உக்காந்து அவங்களுடைய கழுத்தை இருக்குன்னு நெரிச்சு துடிக்க துடிக்க கொலையும் பண்ணியிருந்திருக்கா ஒரு கட்டத்தில் அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிற பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்து சஜிகுமார் டீம் கொடுத்துருந்துருக்கா இப்போ இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாஸ்க் என்னென்னா இவங்களுடைய சடலத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் வீட்லேயே தூக்கமாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ட்ராமாவை செட் பண்ணியிருக்காங்க அது சரிவராமலும் போயிருந்துருக்கு இதனால் இவங்களுடைய சடலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மூணு நாட்கள் கிட்ட அதே வீட்டிலேயே வச்சிருந்துருக்காங்க அப்போதும் கீர்த்தியுடைய அம்மா இறந்து போன மூணாவது நாளில் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சதுனால தன்னுடைய இரண்டாவது காதலனான சசிகுமார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்கா அதன் பிறகுதான் ரஜிதாவுடைய உடலை பக்கத்துல இருக்கிற தண்டவாளத்துல போட்டுடலாம் ஒரு தற்கொலை மாதிரி தெரிஞ்சிடும் நாம இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ரஜிதாவுடைய சடலத்தை அந்த வீட்டுல இருந்து எடுத்து சசிகுமாரோடைய கார்ல எடுத்துட்டு போயிட்டு தண்டவாளத்திலையும் போட்டு இருந்திருக்காங்க அதிர்ஷ்டவசமாக அந்த உடல் மேலே எந்த ஒரு ட்ரெயினும் ஏறாமல் இருந்திருக்கு ஊழியர்களும் அதை பார்த்ததுக்கு பிறகு ஓரமாக எடுத்து போட்டதுக்கு பிறகு ரயில்வே போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துருந்துருக்காங்க அதன் பிறகு தான் ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் லோக்கல் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க கீர்த்தி சடலத்தை தண்டவாளத்தில் போட்டதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய முதல் காதலனான பால்ரெட்டியோடைய வீட்டுக்கும் போயிருந்திருக்கா அப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்க அதனால் நெல்கொண்டா அப்படிங்கிற இடத்துக்கு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அதனால தான் நான் இங்கே வீட்டுக்கு வந்தால் இங்கே கொஞ்சம் நாட்கள் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்கள் கிட்டே அந்த வீட்டில் தங்கியிருந்திருக்கா இவளுடைய அப்பா கால் பண்ணும்போது கூட நான் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறதா ஒரு பொய்யும் சொல்லியிருந்திருக்கா இவருடைய வாக்குமூலத்தெல்லாம் கேட்டதுக்கு பிறகு சசிகுமாரா போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு கீர்த்தியோடைய முதலாவது காதலனான பால்ரெட்டியும் கைது பண்ணிருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா இந்த பெண்மணிக்கு பதினேழு வயது இருக்கிற சமயத்துல அந்த பெண்மணியை கர்ப்பம் தெரிக்க வச்சிருந்துருக்கான் அந்த சமயத்துல இவன் மேஜரா இருந்ததுனால சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ சட்டத்தின் கீழ அவன் மேல வழக்கு பதிவும் பண்ணியிருந்துருக்காங்க இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால மூன்று பேரும் ஜெயில தான் இருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர்